பைக்க ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்குமா இல்லை வந்து பைக் விலை கட்டணும் நம்ம ஓடுற மாதிரி இருக்குமான்னு தெரியல. உள்ள அந்த லித்தியமன் பேட்டரி பேக் இருக்குல்ல, அது உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுவீங்களா? நான் 100 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கல கொடுத்தானே அவனு, நீங்க அதுக்கு தனியாக காசு காசு கேட்குறீங்க. ஷோரூமோட பிரைஸ் என்ன, டிஸ்கவுண்ட் பிரைஸ் என்ன சொல்லுங்க சார். அப்போ இது மட்டும் இது ரெண்டு மட்டும் கொடுங்க, நான் திரும்ப என்னுடைய கான்டாக்ட் கைட்டி நான் உள்ள ஃபிட் பண்ணிக்கிறேன். நான் ரூல்ஸ்னா ரூல்ஸ் பாசே, வரமாட்டேன் சார், அதை கிளம்பி நான் மறந்துருங்க வண்டியா. ஏன்னா பாருங்க, ஏன்னா வந்து தளபதி ஃபேனை வாங்கினா தலை ஃபேனை வாங்கணும், குழப்பத்தை ஒன்று பண்ணாதீங்க. ரெண்டு பேரும் ஓட்ட வண்டியா? ஓகே, தலையே செய்யணுமா தளபதி செய்யணுமா? வா, ஒன்னு பண்றேன் சார். உன் என் மேல நம்பிக்கை இல்லைனா என் கேமரா குத்துருப்பான், என் மைக்கு குத்துருப்பான், சொக்கா குத்துறேன். 120 ஒரு டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து வண்டிக்கு மாசம் மாசம் ரெண்ட் கட்டலாம். சூப்பரா, அது சார்ஜிங் ஸ்டேஷன். சோ இதுதான் சார்ஜிங் ஸ்டேஷன். ஓகே, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு சார். ஓகே, எத்தனை இஎம்ஐ நீங்க ஃப்ரீயா கட்டுவீங்க கணக்காக? ஒரு ஜுவல்லரி ஓனர் மல்டி முதல் 2 மாசம் இஎம்ஐ நான் கட்டுறேன், வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு கடைக்கு. அப்படியா? ஆமா, அது தெரியுமா? யார் அவங்க? உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் இமிடியட் பிக்அப். வெல்கம் டு சகலகலா டிவி. ஹாய், சகலகலா டிவி எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக பின்னாடி பாத்தீங்களா, ஏத்தர், ஏத்தர் ஷோரூம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ரொம்ப நாளாக எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, எல்லாரும் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து முன்னோடே இருக்கக்கூடிய ஏத்தர், ஏத்தர் வந்து 450 மாடல், ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயங்கள். அந்த ஷோரூம் வந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஷோரூம் முன்னாடி தான் இப்போ நான் இருக்கேன். நான் வாங்க, அந்த ஷோரூமில் உள்ள அந்த ரெண்டு வகையான வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லித்தியமன் பேட்டரிஸ் காட்டுறேன், உள்ள பிஎல்டிசி மோட்டர் காட்டுறேன், ஒரு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு ரைடும் போகலாம். வரீங்களா? போகலாம், வாங்க. யோ, ஷோரூமே மெர்சல் ஆகுதியா, விலையை மெர்சல் ஆகிட்ட போதியா? யோ, இந்த பக்கம் வாயேன், இப்படி வாயேன், இங்கே வாயேன், இதை போய் காட்டேன். கிட்டவா 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 கிட்டவா. மோட்டரு, இதை பிற மோட்டரு, இது 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 லித்தியமன் பேட்டரி பேக் பேக்கியாது. இங்கே டேரெக்டாக கனெக்ட் மோட்டருக்கு போயிடுதியா? மோட்டர் வந்து ஒரு சின்ன புள்ளி கொடுத்துருங்க, அதில் சின்ன ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த 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 கியர்லேருந்து டேரெக்டாக வந்து பெல்ட் மூலம் எல்லாமே பெல்ட் கனெக்டிவிட்டி தான், பெல்ட்டு டேரெக்டாக வந்து வீலுக்கு போயிடுது, அவ்வளோதான். ஆக்சல் கொடுத்தா ஓடும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது அந்த அந்த கண்ட்ரோல் யூனிட்லாம் கூட இது உள்ளே இருக்கியா? இது உள்ளே இருக்குது, புரியுதா? ஆ ஆ, கண்ட்ரோல் எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஸோ வந்துட்டு எந்த விதமான பெரிய பெரிய ஸ்பேர் பார்ட்ஸோ கார்பரேட்டரோ மொத்தட்ட ஃபியூல் டேங்கோ ஓடுறது கிடையாது. செம்மையாக இருக்கு. ஆனால் விலை தான் என்னன்னு தெரியல, கேட்டு போவோம். கொடுத்தா வாங்கிடலாம். ஆ, ஹாய் சார், வாங்க வாங்க வாங்க. அதே மாதிரி 340 ரெண்டுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், டிசைன் வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். 450 80 போகும், 340 வந்து 70 போகும். அதே மாதிரி ரேஞ்ச் வந்து 55 to 75 km, அது வந்து 45 ஒரு தடவை சார்ஜ் பண்ணா. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஞ்ச் எவ்வளவு போகும் அப்படின்றத காட்டும், அவைலபிள் பேட்டரியில எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றது காட்டும். ஓகே, இப்போ எவ்வளவு பேட்டரி எவ்வளவு இருக்கு? 77%ல 43 km இன் ஸ்போர்ட்ஸ் மோட். 77% சின்னதா கிட்ட இருக்கு அதுவா? ஆமா. ஓகே, ஓகே. தென் சார்ஜிங் ஸ்டேஷன். சோ இதுதான் சார்ஜிங் ஸ்டேஷன். ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் process. ஓகே, எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நீங்க எடுத்து இந்த லிட் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க புஷ் பண்ணா போதும். இங்க சார்ஜிங் ஒரு ஓகே, சார்ஜிங் நவ 73% சார்ஜிங் நவ. இப்போ நீங்க சொல்றது இது மாதிரி எல்லா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆமா, எல்லா இடத்துலயும் இது மாதிரி தான் இருக்கும். ஆமா, இது கூட எங்க எங்க நியர்பை உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குன்றது நம்ம மேப்ல காமிச்சிரோம். ஆமா, நம்ம வெஹிக்கிள் லே ஃபீட் ஆயிருக்கு, வெஹிக்கிள் லே ஃபீட் ஆனா காமிச்சிரோம் இல்லையா? இப்போ நீங்க ஒரு பேங்க்ல போனா பேங்க்ல எங்க எங்க இருக்குன்றது காமிச்சிரோம். ஆமா, அப்படிதானே சார்? ஆமா, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க சொல்லுங்க, சரி சொல்லுங்க. நீங்க இல்ல, உங்க ஃபோன் நம்பர் எதுக்கு? இல்ல, டெஸ்ட் ரைட் புக் பண்றதுக்கு இது ஒரு ஃபார்மல். டெஸ்ட் ரைட் புக் பண்ணுகா? ஓகே, அதான் ஊரே வந்து விஷயம் பச்ச. உங்களுக்கு தெரியாத நம்பர் தெரியாத நம்பர் தெரியாத உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு தெரியாது. சகலகலா டிவி சப்ஸ்கிரைப் சொல்றீங்க, தெரியாது சொல்றீங்க. 9840 ஓகே 63481 ஓகே. குரூப்ல வந்துருங்க சரியா? நோட்டிபிகேஷன் போக மாட்டேங்குது. அருணை சுந்தர். இதெல்லாம் உங்க ஆப்ல புக் பண்ணாதான் நம்ம டெஸ்ட் போக முடியுமா சார்? ஆமா, ப்ரொசீஜர். சோ உங்க டிரைவிங் லைசென்ஸ். டிரைவிங் லைசென்ஸா? நான் எடுக்கலையே. இல்ல, டிரைவிங் லைசென்ஸ் தான் சார் ஓட்டு ஒன்று பண்ணுறேன் சார். என் மேலே நம்பிக்கை இல்லைனா என் கேமரா குத்துருப்பான், என் மைக்கு குத்துருப்பான். என்ன? ஆமாம், உங்களுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா என் மைக் குத்துறேன், என் சொக்கா குத்துறேன் சார். நம்பிக்கை இல்லை சார். ஒரு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்களா எமர்ஜென்சிக்காக ஏதாவது? சார், உங்களுக்கு தெரியாது சார், இந்த கேப்போட வேல்யூ தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், இது ஒன்றும் கேப்பை கைட்டு அவ்வளோ காமிச்சது உங்களுக்கு கேட்டுறேன். இந்த கேப்பை உங்களுக்கு கொடுத்து போட்டு விட்றேன் சார். வண்டியை கொடுத்து விடுங்க சார். எனக்கு ஓட்டத்துக்கு சும்மா எனக்கு குல்லா போட்டிங்க என்ன சார்? ஒரு நிமிஷம், ஹெல்மெட். ஆ,
அதான் கரெக்ட் தான் ரூல்ஸ்னா ரூல்ஸ் பாசே தாண்டி எடுத்துறேன் சார் ஸோ இதுதான் மூணு ரைடிங் மோடு சரி ஈகோ ரைட் ஸ்போர்ட்னு ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் ஈகோ மோடில் வந்து உங்களுக்கு 40-50 தான் ஸ்பீட் போகும் ஓகே இப்போ ரேஞ்ச் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீடாக ஸ்பீட்லாம் நான் அப்புறம் பார்த்தேன் சிட்டியில் போக முடியாது ஸ்பீடு வந்து போக முடியாது ஈகோ மோட்லேயே ஸ்போர்ட்ஸ் பண்ணா சார் ஈகோ மோட்ல ஸ்போர்ட்ஸ் மோட்ல வச்சு ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மோட் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே எங்கே ஊன் தான் நீங்கள் ஃபோன் அடிக்கிறேன் வந்துருக்கு சரியா டெஸ்ட் சைட் போயிட்டு வந்துருக்கேன் போயிட்டு போய் வரமாட்டேன் சார் அதை கிளம்புறேன் நான் மறந்துருக்க வண்டியா நாசின போடுறாடா பெட்ரோல் வெஹிக்கிள் எப்படி புள்ளிங்க இருக்குமோ அதே மாதிரி நல்ல புள்ளிங்க இருக்கு டார்க்கும் செம்மையாக இருக்கு பிக்கப் டக்கு 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 பிக்கப் எடுக்குது கட்டு விட்டுலாம் போனோம் பார்த்தீங்கல்ல ரொம்ப ஹெவி டிராஃபிக் 60 மாதிரி போகவே முடியல எங்கே போனால் 30-40-60 பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அவர் ஓட்டினா அதுவாக ஓட்டினா 60 ஓட்டினார் நான்லாம் ஓட்டினா ஓட்டிருக்க முடியாது அதெல்லாம் அவரை ஓட்ட சொன்னேன் நான் உண்மையில் நான் சூப்பராக இருக்குது இஎம்ஐ ஆப்ஷன் என்னன்னு கேட்டுருவோம் வாங்க வாங்க சரி வண்டி வந்து மூணு விதமாக வாங்கலாம் ஒன்று வந்து உங்களுக்கு அப்ரண்ட் பேமெண்ட் அதாவது மொத்த தொகையும் கொடுத்து வாங்குறது இஎம்ஐ இல்லை மொத்த தொகை பேமெண்ட் ஓகே ஸோ அண்ட் காசு இருக்கும் தான் வாங்குவாங்க அது மொத்தமாக கட்டுறது ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது அண்ட் மூணாவது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீஸ் ஆப்ஷன் இருக்குது லீஸ் ஆப்ஷன் லீஸ் ஆப்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வண்டி என்ன பண்ணலான்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட் கொடுத்துட்டு ஓகே நீங்கள் வந்து வண்டிக்கு மாதம் மாதம் ரெண்ட் கட்டலாம் சூப்பராக ஸோ 13 மந்த்ஸ்லேருந்து 36 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வண்டியை வச்சுக்கிட்டு எப்போ வேணால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் இந்த டைம் பீரியடில் ஓகே வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் டெபாசிட் திரும்பி வாங்க அது மாதம் மாதம் எவ்வளோ கட்டலாம் அரௌண்ட் 3000 வரும் கட்டுப்போங்கப்பா எப்போ சூப்பராக இருக்கும்ப்பா ஏ வண்டி சார் வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க மெயின்டெனன்ஸ்லாம் லீஸ் கம்பெனி பார்த்துப்பாங்க ஸோ லீஸிங் கம்பெனி ஒருத்தவங்க இருக்காங்க எவ்வளோ பெட்ரோல் போடுறேன் என்ன பண்ணுறேன் நம்ம பெட்ரோல் போடாதீங்க எவ்வளோ டெபாசிட் கட்டணும் சார் டெபாசிட் வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்குது ஆ எவ்வளோ ரேஞ்ச் அது வந்து உங்களுக்கு 40,000 to 75,000 வரும் அந்த அதான் டெபாசிட் ஆகும் கேரேஜியா சார் டெபாசிட் அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவோம் சார் நாங்கள் டெபாசிட் அமௌண்ட் திரும்பி கொடுங்க என் பணம் உங்கள்கிட்ட லாக் ஆகிருக்குது 50,000 அது லீஸிங் கம்பெனி சார் நான் ஆக்சுவலி நாங்கள் டைரெக்டாக பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலி பண்ணல லீஸிங் கம்பெனி பண்ணுறோம் யார் பண்ண நீ தானே கம்பெனி சொன்ன நீ தானே ஓனரு சார் நான் ஓனர் இல்லை சார் நான் இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி சார் ஓகே சார் அது திருப்பி கொடுத்துருவீங்களா ஆமாம் அது அக்ரிமெண்ட்டை தான் சைன் பண்ணி கொடுப்பீங்களா ஆமாம் அதுக்கெல்லாம் பேப்பர் ஒர்க்லாம் அந்த லீஸிங் கம்பெனி ஓகே சரி சார் சரி இப்போ வந்து இம்மீடியட்டாக நம்ம சகலகலா டிவிலேருந்து ஒரு 10 வண்டி புக் பண்ணுறாங்க ஓகே சார் ஷோரூமோட ப்ரைஸ் என்ன டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன சொல்லுங்க சார் சார் ஷோரூம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அதெல்லாம் கிடையாது ஸோ இது வந்து கம்பெனி ஓன்ட் ஸ்பேஸ் அண்ட் இது கம்பெனி உங்கள் கம்பெனி அப்படி ஏத்தர் ஏத்தர் உங்கள் கம்பெனி என் கம்பெனி நீங்கள் எம்டியா நான் எம்டி இல்லை நான் எம்ப்ளாயி பட் ஐ ஃபீல் எனக்கு லைக் திஸ் இஸ் மை கம்பெனி உங்கள் கம்பெனி ஆமாம் அப்போ கொடுங்க டிஸ்கவுண்ட் கொடுங்க எல்லாருக்கும் ஒரே வேலை தான் எல்லா கஸ்டமருக்கும் ஒரே வேலை தான் 1,22,000 சேஞ்ச் 1,22,000 சேஞ்ச் 1,22,000 என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் லைக் ஸோ அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது சார் இதில் வண்டியில் ஃபியூச்சர்ஸ் இருக்கா ஆமாம் சார் இதில் என்ன சார் லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது மோட்டர் இருக்குது சார்ஜர் கண்ட்ரோல் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷெல்ட் இருக்குது அவ்வளோதானே சார் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாசிக்கு வந்து அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆமாம் விச் இஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இந்தியாவில் இருந்து எந்த ஸ்கூட்டர்லையுமே நீங்கள் அதை பார்க்க முடியாது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காக இந்தியாவில் எந்த ஸ்கூட்டர் பார்க்க முடியாது அலுமினியம் அலாய் சாசி சாசி அலுமினியம் அலாயில் யாருமே மேக் பண்ணதில்லை சார் நீங்கள் வெயிட்லெஸ்க்காக நீங்கள் போட்டிருக்கீங்க அது கூட வேறு கம்மியாக தான் சார் பர்ஃபார்மன்ஸ் இல்லை அலுமினியம் வந்து உங்களுக்கு அதிகமாக எவ்வளோ சார் அதிகமாக கிலோ இல்லை சார் அலுமினியம் ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியாது இந்த இஎம்ஐ ஆப்ஷன் சொன்னீங்களே அதை பார்த்தீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஸோ நீங்கள் வந்து 29,000 94,000 வரைக்கும் கட்டலாம் இஎம்ஐ டென்யூர் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ்லேருந்து 60 மந்த்ஸ் இருக்கும் அதாவது 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் கட்டலாம் சார் எவ்வளோ டூ வீலர்ஸ் டூ வீலர் இஎம்ஐலாம் லோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க சரி ஸோ இந்த ஹீரோ ஃபின்காப் இந்த லோன் பார்ட்னர் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் 10 இயர் யார் லோன் லோன் யார் தராங்க லோன் பார்ட்னர் ஹீரோ ஃபின்காப் டவுன் பேமெண்ட் கட்டணும் மினிமம் 29,000 29,000 மினிமம் ஆமாம் அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுது ஏன்னா 5,000 கட்டி வண்டி எடுக்கிறாங்கல்ல ஆமாம் மேபி அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணால் பண்ணுவாங்க தெரியல அதை பற்றி இப்போ ஸ்கீம் எப்படி இருக்கு இப்போ இதுதான் சார் ஸ்கீம் சார் ஓகே எத்தனை இஎம்ஐ நீங்கள் ஃப்ரீயாக கட்டுவீங்க என்ன கணக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக இஎம்ஐ சீரியஸ் சார் சீரியஸாக கேட்குறேன் எனக்கு
அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால கட்ட மாட்டீங்க. சரி ஓகே சரி, 25,000 ருபீஸ் கட்டுறோம், பேலன்ஸ் எவ்வளோ எவ்வளோ இஎம்ஐ வரும்? சார் 8.5% இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஓகே, மந்த்லி 2,200 வரும் சார். கட்டிட்டு போகலாம். இன்சூரன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் வந்து நான் சொன்ன ப்ரைஸ் வந்து இன்சூரன்ஸோட இன்க்ளூசிவ் தான். இன்க்ளூசிவ் 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ். ஓகே, 5 இயர்ஸ் இன்சூரன்ஸா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே, இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சென்னையில் கிடைக்குதா? ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுவோம் சார். சர்வீஸ்க்கு நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணுவோம் சர்வீஸ். இதில் என்ன இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸுக்கு? ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு நாள் இடிச்சு இடிச்சு பிரேக்கு, மற்ற பிரேக் ஷூ தேஞ்சா உண்டு, ஹெட்லைட் ஏதாவது இடிச்சுட்டு போய் பண்ணா உண்டு, நம்மளாம் ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஆமாம், கரெக்டாக. வேரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா தவிர பிரேக் பேடு, டிஸ்பிளே, பிரேக் ஃப்ளூயிட், இந்த மாதிரி விஷயம், அப்புறம் பெல்ட் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ நான் கேட்குறேன்னா, இப்போ மழை காலத்தில் நம்ம சென்னையை மிதக்குது, ஏன்னா இவ்வளோ இடுப்பில் தண்ணியில் போகுது இந்த வண்டி வந்து. இங்கே பாருங்கள், இந்த வண்டி இவ்வளோ பாருங்கள் சார், இவ்வளோ தண்ணியில் முழுகுது, இவ்வளோ தண்ணியில் முழுகிட்டு போகுது வண்டி, போகுமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த லெவல் வாட்டரில் நீங்கள் கன்வென்ஷனல் ஸ்கூட்டரையும் ஓட்டக்கூடாது, பிகாஸ் எக்ஸாஸ்ட் வழியாக தண்ணி போய் இட் ஸ்பாயில் தி இன்ஜின். அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சார், எக்ஸாஸ்ட் வழிக்காக போட நீங்கள் சொல்லாதீங்க. நான் எக்ஸாஸ்ட் என்ன பண்ணோம், பைப்பை சொருக்கி மேலே பிடிச்சிப்பேன் நான், காலை சுருக்கி மேலே வச்சுப்பேன் நான். சரி சார், எக்ஸாஸ்ட் வழிக்கை ஓசை சுருக்கி மேலே பிடிச்சிப்பேன் நான். அந்த மாதிரி எக்ஸாஸ்ட் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. மோட்டர் நான் எங்கே வைப்பேன்? ஸோ அதில் என்ன பண்ணலாம்னா, 1 feet ஆஃப் வாட்டர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போகலாம். 1 feet மேலே வி வோன்ட் அட்வைஸ் யூ டு. வெரி குட், சூப்பர். பார்த்துங்க, நம்பிக்கை அது மாதிரிலாம் நான் ரைட் பண்ணுற ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸு, எலக்ட்ரானிக் காம்பனன்ஸு, பிஎல்டிசி மோட்டார், அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஏன்னா இது இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அதெல்லாம் நான் கேட்குறேன் துடுக்கா. என்ன அண்ட் பேட்டரியும் பேட்டரி மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் IP67 and 66 ரேட்டட். சரி, இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் ஃபார் வாட்டர் அண்ட் டஸ்ட் இருக்குது. சூப்பர் சூப்பர் இருக்குது இல்லையா? சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார், ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, வேகமாக வண்டி போய் விழுந்து வண்டி நொறுங்கிடுச்சு, அப்போ வண்டி பத்திக்கிட்டு ஏறிய மாதிரி, பெட்ரோல் வண்டி பத்திக்கிட்டு ஏறிய மாதிரி, இதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் ஆகி அப்படி? அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். ஸோ பேட்டரியில் வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, ஸோ அது வந்து பேட்டரியோட டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது அப்ரப்ட் சேஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா அதுவே கட் ஆஃப் பண்ணணும். இதுதான் சார் இது? ஸோ இதுதான் நம்ம பேட்டரி. என்ன கேட்டகரியெல்லாம் பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. சூப்பர், நீட்டாக இருக்குது, ஷோரூமும் நீட்டாக இருக்குது, நல்ல ஒரு ரிச் லுக் இருக்குது. என்ன வெஹிக்கிளும் நல்லா ரிச் லுக் இருக்குது, திருப்தியாக இருக்குங்க, திருப்தியாக இருக்குது. ரீசார்ஜபிள் எனிவேர் எனி டைம். ஓகே சூப்பர். என்னது அப்போ எனிவேர் எனி டைம்னா? நான் நைட்டு ஒரு 3:30 வரேன், நாளைக்கு எடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை, கடை ஸ்டேஷன் ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கு, அப்போ வண்டி தள்ளு பண்ணுவேன் நான். இல்லை, நீங்கள் வந்து எப்படினாலும் உங்கள் ஹோம் சார்ஜிங் பாயிண்ட் அப்படி இருக்குன்னு சொன்னா இல்லையா, நீங்கள் அங்கே சார்ஜ் பண்ணணும். அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிரிட்ஸ் இருக்கும், பப்ளிக் சார்ஜிங் கிரிட்ஸ், அதான் சார். போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் சென்னை எத்தனை இடத்துல இருக்குது அதை சொல்லுங்கள். பத்து இடத்துல இருக்குது. இப்போ 11 இடத்துக்கு நான் போயிட்டேன். ஆமாம். ஏன்னா அப்போ அந்த குறிப்பிட்ட நான் வண்டி தள்ளிட்டு தான் வரணும் சார். அப்படி இல்லை, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜர் வாங்கிக்கலாம். பிளான் பண்ணி ஓட்டுங்க. போர்ட்டபிள் சார்ஜ் வந்து எங்கே சொல்லுவேன் நான்? டிரான்ஸ்ஃபார்மர் ஃபைவாம் சாக்கெட் ஏதாவது ஒரு கடையில் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஓ, இப்போ திருட்டு கடன் சொல்கிறப்ப திருட்டு கடன் சொல்லு சொல்கிறப்ப அப்படிலாம் சொல்ல அதனால எங்கே சொல்லிவிடு நான். சார் ஓகே சார், ஒரு நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகே ஓகே, தட் மீன்ஸ் 10 minutes 10 kilometers. 10 kilometers கிடைக்கும். சரி ஓகே சார். இப்போ உள்ள வந்து லித்தியம் பேட்டரி தான் இல்லையா? அப்டேட் கண்டிஷன் அதனால இது கீழே தான் இருக்கு, ஃப்ளோர் போர்ட் கீழே. ஓகே, இங்கே தான் இருக்கு இல்லையா? ஃபுட் ரெஸ்ட் கீழே தான் இருக்கு. ஆமாம். சரி, இப்போ மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் என்ன போகும்? ஸோ ஏத்தர் 450 சொல்லுங்க. 480 வி கிளைம் 80. ஓகே, நான் பர்சனலாக 90 வரைக்கும் போயிருக்கேன். போயிருக்கீங்க?
நல்ல சிம் கார்டு இதுனாக சிம் கார்டு அசனல இன்பில் சிம் கார்டு இருக்கு உள்ள ஆமா இது தனியா சிம் கார்டு கைட்ட முடியாது ஆ இது நான் வந்து ஜியோல இருந்து ஏர்டெல்க்கு மாற முடியாது இல்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மொபைல் போர்ட்டபிலிட்டி ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது அப்புறம் என்ன அது வாங்கணும் என் நெட் எனக்கு பிடிக்கல பாருங்க ஏர்டெல் பிடிக்காது பாருங்க எனக்கு ஜியோ தான் பிடிக்கும் எனக்கு சோ அவருக்கு வந்து ஜியோ பிடிக்காது அவ ஓட பண்ண பிடிக்கும் ஏனா சென்னையில நிறைய சிக்னலே கிடையாது ரெண்டுமே நல்லா ஆடி போட்டு ஏமாத்துறாங்க ரெண்டு பேரும் அதனால நான் என்ன சொல்றேன் வோடபோன் கொஞ்சம் பரவாயில்ல வோடபோன் மாறும் நினைக்கிறேன்பா இது மாற முடியாது சிம் கார்டு ஆல்ரெடி வோடபோன் தான் இருக்கு வோடபோன் தான் இருக்கு எப்படி பாட்டாலும் கேட்டு போறாருப்பா அவரு சரி ஓகே பிரெயின் மாதிரி பிரெயின் ஆஃப் த ஸ்கூட்டர் மாதிரி ஓகே அது அதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க ஆமா பிரெயின் ஆஃப் த ஸ்கூட்டர்னா தல மாதிரி மேல இருக்க மாதிரி ஆமா தல தான் அது மேல இருக்கு அவரு தல என்ன தல நீங்க லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க சகலகலா டிவியை ஓகேவா உங்களுக்கும் நல்ல பெரிய ஹீரோ ஆயிடுங்க நீங்க ஹீரோ வாழ்த்துக்கள் நல்ல பெரிய ஃப்ரேம்ல வந்துட்டீங்கல்ல சரி ஓகே ஓட மாட்டாங்க நம்பர் நம்பர் கொடுத்துட்டு போறீங்க ஓய்ஞ்சிங்க நீங்க ஓகேவா சரி தேங்க் யூ சரி ஓகே சீக்கிரமா வந்து எல்லாரும் புக் பண்ணுங்க அட்வான்ஸ் புக் பண்ணுங்க நம்பி ஓட்டலாம் ஏன்னா அதை நம்ப ஊரின் டப டப்பா வண்டியில சைலண்ட் வண்டி ஓகே இப்போ தான் இந்த சகலகலா டிவி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஷேர் பண்ண நண்பர்கள் யாருக்கும் ஷேர் பண்ண நிறைய பேர் சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வரல வரலன்னு சொல்கிறாங்க பா சார் வருத்தமாக இருக்கு சார் நீங்கள் வீடியோ போட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்னு தெரில பார்த்தாக்கா ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்புகிறோம் நம்ம யூடியூப் வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன் வந்தவரை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அதில் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்னுடைய நான் நம்பர் வந்து 9841063481 இந்த நம்பர் நீங்கள் ஒரு ஹாய் கொடுங்க உங்கள் பேர் சொல்லி உங்கள் ஊர் பேர் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்கள் பேரும் ஊர் பேர் சொல்லி நான் நம்பரை சேவ் பண்ணி வச்சுப்பேன் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுடலாம் புது வீடியோ அதை போட்டோம்னா குரூப்லையும் போட்டு விட்றேன் இது இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் வைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கூட வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் சொல்லிடுறேன் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் நான் சொல்லிடுறேன் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னோடய பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம் புது புது நிகழ்வுகள் என்ன எடுத்தாலும் நான் இம்மிடியாக எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு அதுமாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாட்ஸ்அப் குரூப் வழிக்காக நீங்கள் வாங்க ஏதாவதுனா இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும் போது நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோ பார்த்து சகலகாலத்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பார்த்துட்டுனா ஷேர் பண்ணுங்கள் அவங்க இன்னும் போல ஷேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக போய் குரோ ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாருக்கும் போய் கையில் போய் கிடைக்கும் நல்ல விஷயங்களுக்காக சொல்கிறேன் நான் சரிங்களா ஓகே கிளம்புறேன் நான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு சார் கிளம்பலாமா ரைட் ஆ வர வர சி பை 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 சார் பை 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 சகலகலா டிவி இப்போதான் நீங்கள் அம்மு டைம்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிக்கிட்டே வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவீங்கள பண்ணுறீங்க ஓகே நல்லதே சிந்திப்போம் நல்லதே பேசுவோம்னா அவங்க அம்மு சி யூ பை பை இது ஒரு சகலகலா டிவி தயாரிப்பு